இடத்தை இந்த கட்டிடத்தை கட்டியதை நிறைவு செய்து வக்குப்பு செய்து சில வார்த்தைகளை வாசித்தார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் சொத்தை சேர்க்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நிலையான ஆகிரத்தினுடைய நமக்கு சொத்தாக பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வழிதான் வக்குஃப். முஸ்லிம் சமுதாயம் என்று அதை பற்றி உண்டான கவனக்குறைவு ஏற்பட்டுவிட்டது. நாம் தொழுகக்கூடிய பள்ளிகள், நம்முடைய ஜனாசாவை அடக்கக்கூடிய கபரிஸ்தான்கள், தீனியான ஸ்தாபனங்கள், அந்த ஸ்தாபனங்களை நிர்வகிப்பதற்கான பொருளாதார அடிப்படை தேவைகள் உட்பட இந்த உலகத்திலே சின்ன 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 காரியங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய சொத்தின் ஒரு பகுதியை, தங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு பகுதியை. அது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல் மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக், உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ அதுதான் என்றும் நிலைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த கூட்டத்திலே ஒரு நியத்தை செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நமக்கு வளமான பொருளாதாரத்தை தந்தருள்வானாக. சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கனே. அவன் தந்த அந்த பொருளாதாரத்திலிருந்து காலமெல்லாம் நிலை பெறக்கூடிய ஒரு நன்மையான காரியங்களுக்கு, அறமான காரியங்களுக்கு அதை வக்ஃபு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் நல்ல சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வான். இந்த உலகத்திலே முதன் முதலாக வக்ஃபு செய்யப்பட்ட இடம் மஸ்ஜிதுல் குபா. அதை தொடர்ந்து அதற்கு அடுத்து இந்த உலகத்திலே வக்ஃபு செய்யப்பட்ட இடம் மஸ்ஜிதுல் நபவி. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த அந்த மஸ்ஜிதுல் நபவி. 10 தீனாரை கொடுத்து அதற்கு செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரியவர்களிடத்திலிருந்து வாங்கி அல்லாஹுக்காக வக்ஃபு செய்தார். அருமையானவர்களே, பள்ளிவாசலுக்காக செய்யப்பட்ட ஆரம்ப வக்ஃபுகள் இவைகள். அதற்கு அடுத்து பள்ளிவாசல் அல்லாது முதன் முதலாக இந்த உலகத்தில் ஒரு பொது காரியத்திற்காக செய்த வக்ஃபு என்பது ஹதரத் முஹைரிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி பெருமகனா. அவர் யாருன்னா, ஹதீஸிலே வருகிறது, ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய பெரும் தலைவராக, அதனுடைய ஃபாதராக, மக்களுக்கு போதனையாளராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த முன் வேதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி செய்திருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்து வியந்து போய், இப்படிப்பட்ட ஒரு மகானை நம்முடைய வாழ்நாளில் நாம் பெற்றிருக்கிறோம் என்று அவர்களிடத்தில் ஈமான் கொண்டு உஹது யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக பங்கேற்று அதிலே ஷஹீதானார். ஆனால் ஷஹீதாகுவதற்கு முன்னாலே என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்து விட்டேன் சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிட்டார். என்னுடைய எல்லா சொத்துக்களையும், பெரும் செல்வந்தர், ஹதீஸிலே அவரை பற்றி வரலாறு வருகிறார், பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரர், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நான் கொடுத்து விட்டேன் சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக ஆக்கிக் கொள்ளவில்லை, இந்த உம்மத்திற்கு அதை நான் வக்ஃபு செய்கிறேன் என்று ஹதீஸிலே வருகிறது. பெரும் 7 தோட்டங்கள் இருந்தது, மிகப்பெரிய அந்த சொத்தை இந்த உம்மத்திற்காக முதன் முதலாக வக்ஃபு செய்தவர்கள் மனித புனிதராம் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. நீ சொல்லுங்க, அமைதியால இருக்க கூடாது. இங்க பயான்ல நோக்கம் இல்ல. இந்த சலவாதை சொல்றது, துவாவுக்கு ஆமீன் சொல்றது, இதை கொண்டே போது இந்த மஜ்லிஸினுடைய நிறைவு. பயான்லாம் சிலது கேட்கும், எங்கேயாவது ஒரு சத்தம் இருந்தா கவனங்கள் அங்க போகும். இந்த சலவாத்தும் இந்த துவாவும் இந்த கூட்டத்தினுடைய நிறைவு. அதனால சல்லாசனுடைய திருநாமம் சொல்லும் பொழுது இது பாக்கியமான ஜும்மாவுடைய இரவு, அருளான ஜும்மாவுடைய இரவு, பாக்கியமான நேரம். இந்த நேரங்கள் எல்லாம் சாதாரணமானதல்ல. அதனாலே நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக அதை வக்ஃபு செய்தார். அருமையானவர்களை, இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார். அதற்கு அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை சொல்லி காண்பித்தார்களே, உலகத்தில் மனிதன் இறந்துவிட்டு விட்டால் உன்னுடைய எல்லா அமலும் முடிந்து போய்விடும். ஆனால் உலகத்தில் நிலையாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சதக்காக்கள், அதேபோல் பயன்பாட்டை தரப்பக்கூடிய சிறந்த கல்வி ஞானம், நாம் பெற்றெடுத்த சாலிகான மக்கள்,
இன்றைக்கும் உலகத்தில் அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அதற்கு அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி கல்வி ஞானம் போற்றப்படுகிறது. ஐநா மன்றத்தில் ஒரு நூலகம் இருக்குது, தாங்கள் படித்தவர்கள் விவரமானவர்கள், நான் சாடையாக சொல்லிவிட்டு போய்விடுவேன். ஐநா மன்றத்திலே ஒரு மிகப்பெரிய நூலகம், எப்படி பாராளுமன்றத்தில் ஒரு நூலகம் இருக்கிறதோ அதே போல உலகத்தினுடைய அந்த பொது சபையான ஐநாவிலே ஒரு நூல் இருக்கிற நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தினுடைய பொது நியதி என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அறிஞர் எழுதினாலும் அந்த அறிஞருடைய ஒரு நூலைத்தான் அங்கே வைப்பார். அவர் எத்தனை நூல் எழுதியிருந்தாலும் சரி, ஆனால் அதிலே விதிவிலக்காக ஏராளமான நூல்கள் வைக்கப்பட்டிருப்பது அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி நூல்கள் தான். ஏன்னா அப்படிப்பட்ட அறிவின் சுரங்கமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி திகழ்ந்தார்கள். இன்று அந்த கல்வி உலகத்திலே போதிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய பலாபரங்கள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல சதக்கத்தின் ஜாரியா உலகத்தில் நாம் செய்த நிலையான தர்மங்கள் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்ட ஆகிரத்தினுடைய சொத்து. இது சாதாரணமானதல்ல. இதனுடைய பலன்களை அதற்கு அவர்கள் சொன்னதை போல இங்கே ஓதுவது, ஓதி கொடுப்பது, இங்கிருந்து பட்டம் பெறுவது, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் இதை சொல்வது ஜாபர் சாதிகான துவா செய்யறதுக்காக மாத்திரமல்ல, வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க நியத்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு வசதியை தரணும், அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை தர வேண்டும். அந்த வசதியிலிருந்து அவன் திருப்திப்படக்கூடிய வழியிலே இஹ்லாசான முறையிலே காலமெல்லாம் நிலை பெறக்கூடிய ஏதாவது ஒரு தர்மத்தை, ஏதாவது ஒரு அறமான காரியத்திற்காக நான் செலவு செய்வேன் என்று நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா? அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா? இந்த உலகத்தில் சின்ன 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 காரியங்களுக்காக கூட நிறைய பேர் வக்ஃப் செய்திருக்கிறார், நிறைய பேர் வக்ஃப் செய்திருக்கிறார். இன்று நாம் சொத்துக்களை சேர்ப்பதற்கு ஆசைப்படுகிறோம், நிலையான ஆகிரத்தினுடைய சொத்து என்பது வக்ஃப் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த கூட்டத்தின் வழியாக அப்படி ஒரு நாம் வக்ஃப் செய்து கொண்டோம். வக்ஃப் எத்தனை வகையான வக்ஃப் இருக்குது தெரியுமா? சமீபத்தில் அரபு பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு ஆள். அவர் ஒரு அரபு என்ன செய்திருக்கிறாரு, அந்த ஊர்ல உள்ள மக்களின் பொது பயன்பாட்டிற்காக ஒரு டாக்ஸியை வாங்கி வக்ஃப் செய்திருக்கிறார். அதாவது யாராவது வெளியூருக்கு போகணுமா, தேவை இருக்குதா, இந்த டாக்ஸி வக்ஃப் ஊருக்கு வக்ஃப் அப்படியே வக்ஃப் செய்துட்டார். அவரு அந்த ஊர்ல உள்ள உலமா கிட்ட ஒரு ஃபத்வா கேக்குறாரு, இந்த டாக்ஸியில நான் எங்கேயாவது போலாமான்னு கேக்குறாரு. இந்த டாக்ஸியில நான் எங்கேயாவது போலாமான்னு கேக்குறாரு. வக்குவுக்குண்டான நிபந்தனைகளை இந்த உலமாக்கள் சொன்னார்கள், நீங்க வக்குவு செய்யும் பொழுது இந்த டாக்ஸியை நான் எல்லோருக்குமா வக்குவு செய்கிறேன், நானும் தேவைப்பட்டால் பயணம் செய்வேன், உங்களுக்கு நீயத்து இருந்துச்சுன்னா போலாம், இல்லைன்னா போகக்கூடாதுன்ட்டாங்க. இங்க ஒரு வார்த்தை அறிவித்தார்கள் அல்லவா, இனிமேல் இந்த கட்டடத்துக்கு என் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. வக்ஃப் செய்தால் காரியம் முடிஞ்சிருச்சு, அது பொது சொத்து, அது பொது காரியம். வக்ஃபுக்கு என்று சில நிபந்தனைகள் இருக்கிறது, மார்க்கம் அதனுடைய அடிப்படை சட்டங்களை சொல்லி காண்பிக்கிறது. ஆனால் இதனுடைய பலாபலன்களை நாம் இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் தான் பார்க்கலாம். பலன்கள் நிறைந்த பலன்களை நாம் ஆகிரத்தில் பார்க்கலாம். எனவே இந்த கூட்டத்தின் வழியாக நான் உங்களிடத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு நீயத்து வைங்க. நீயத்துக்கே முதல்ல கூலி உண்டு. நம்ம நீயத்து வச்சோம்னு வைங்க, உளப்பூர்வமா நீயத்து வச்சோம்னா அந்த நீயத்துக்கே கூலி உண்டு. மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதம், நம்முடைய அந்த நீயத்திற்கு மகத்தான கூலி அல்லாஹ் தருவான். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு வளங்களை பாக்கியங்களை தந்திருக்கும் பொழுது ஆகிரத்தினுடைய சொத்தாக லில்லாஹி அல்லாஹ்வுக்காக, யாரும் புகழனும் பாராட்டும் அதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம், லில்லாஹி நாம செய்தோம் என்று சொன்னா, ஆரம்பத்தில் நான் ஓதிய ஆயத்தை போல இந்தக்கும் என் பது உங்களிடத்தில் உள்ளதெல்லாம் ஒரு காலத்தில் முடிந்து போகும், அதை விட்டுட்டு நாம போகணும், அதாவது நம்ம விட்டுட்டு போயிடும். ஆனால் ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹுக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா காலங்களை கடந்தது நிலைத்து நிற்கும் என்று அல்லாஹ் சொன்னான். ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அருமையானவர்கள் எல்லாரும் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு வளமான வாழ்வை தரட்டும், வளமான செல்வத்தை தரட்டும். அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை விசாலமாக்கி தரட்டும். அவன் தந்த பொருளாதாரத்திலிருந்து அவன் விரும்பிய வழிகளுக்காக இஹ்லாசான முறையில் செய்து நிலையான காரியங்களை செய்வதற்குண்டான உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஊரே